வணக்கம் சார். இப்போ ஐஏஎஸ் அகாடமிக்கு கோச்சிங் வரவங்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா சமீப காலமாக வந்து அதிகரிச்சுட்டே வருது, என்ன காரணம்? அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிற இளைஞர்களுடைய அந்த இன்டென்ட் அதிகமாகும் போட்டுட்டு. அரசு வேலைகளில் இருக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னீங்கன்னா, அவங்களுக்கு செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் உண்டு. ப்ரைவேட் ஜாப்ஸில் இருக்கிற மாதிரி ஹையர் அண்ட் ஃபயர் சிஸ்டம் கிடையாது, செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை ஒரு நடுத்தர வாழ்க்கைக்கு தேவையான அந்த பேசிக் மினிமம் நீட்ஸ் இருக்கும். சம்பளமும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இன்றைக்கி குரூப் ஃபோரில் நீங்கள் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஒரு 30,000 ரூபா வரைக்கும் ஸ்டார்டிங் சம்பளம் உண்டு. ஸோ அந்த செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் பார்க்கும்பொழுது கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு, அதாவது அரசு வேலைக்கு அதிக விருப்பம் மாணவர்களுக்கிடையே இருக்கிறது. அரசை பார்த்தோம்னா இப்போலாம் வந்து பயிற்சி வழங்கிட்டு வராங்க, அப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்து தனியார் எப்படி வேறுபடுது? இல்லை, தனியாரை பொறுத்த வரைக்கும் அது காம்படிட்டிவ் ஸ்கில்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ அரசாங்கம், இப்போ காலேஜே எடுத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கும், ப்ரைவேட் காலேஜஸும் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் தான் இருக்கும். போட்டு சில விஷயங்கள் அரசாங்கத்தால் பண்ண முடியாது, ப்ரைவேட்டால் பண்ண முடியும். சில விஷயங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனால் பண்ண முடியாது, அரசாங்கத்தால் பண்ண முடியும். ஸோ ஒரு ட்ரேட் ஆஃப் உண்டு. இப்போ ரெண்டுமே அவங்கவுங்களுடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் உண்டு. இப்போ பார்த்தோம்னா முன்னாடியெல்லாம் ஒரு தேர்வு அப்படின்னு வச்சுக்கோங்க, மாணவர்கள் தங்களை தாங்களே வந்து தயார்படுத்திப்பாங்க. இப்போல்லாம் பார்த்தோம்னா நீட் கோச்சிங் சென்டர்ஸ், ஐஏஎஸ் ட்ரைனிங் அகாடமிஸ் இப்படி நிறையா பார்க்குறோம். இது உருவானதுக்கு காரணம் என்ன, ஏன் உருவாகுது? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோச்சிங் சென்டர் லாபியில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை பற்றி? சி, கோச்சிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் அவசியமானு கேட்டிங்கன்னா கட்டாயமானு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ ஒரு ஒரு தேர்வை பற்றிய புரிதல் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் தி எக்ஸாமினேஷன், நுவான்சஸ்ன்னு சொல்லணும், நுட்பங்கள், அந்த தேர்வுடைய நுட்பங்கள் தெரியணும். இப்போ எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் பேசிக் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த சிலபஸ் என்னன்ற ஒரு புரிதல் வேணும். மற்றபடி அந்த பழைய க்வெஷ்சன் பேப்பருடைய அனாலிசிஸ் நீங்கள் பண்ணும்பொழுது அந்த ட்ரெண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாலே கோச்சிங் சென்டருடைய நீடு தேவையில்லை. அதாவது ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி வந்து பொறியியல் கல்வியை நோக்கி வந்து மாணவர்கள் படையெடுத்தாங்க, ஆர்வத்தை அதிகமாக காமிச்சாங்க. இப்போ வந்து ஐஏஎஸ் கல்வி சார்ந்த விஷயங்கள் வந்து மாணவர்கள் அதிக ஆர்வம் காமிக்கிறாங்களா? சி, இன்னைக்கு நேற்று இல்லை, எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ ஏன்னா ஐஏஎஸ் அப்படின்னா ஒரு அரசு அதிகாரியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, இதற்கு மேலே தெர் இஸ் நோ டைரக்ட் என்ட்ரின்னு சொல்லுவோம். இதுதான் நீங்கள் நேர்முகமாக நேராக ஒரு வேலையில் சேரணும், இதை விட உயரமான நேர்முக வேலை கிடையாது உங்களுக்கு. அப்போது ஒரு ஐஏஎஸ் ஆகிறதுக்கு இது மட்டும் இல்லை, எந்த காலகாலமாக பார்த்தீங்க அப்படின்னா விருப்பங்கள் அதிகம். இந்த காலங்கள் மட்டுமே கிடையாது, ஆனால் என்ன, இட் இஸ் அன் ஏரா ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். இப்போ அந்த ஐடி ரெவல்யூஷனில் எல்லாருக்குமே இதை பற்றி தெரியறதுனால அந்த விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. ஒரு 1000 பேர் தேர்வு எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆகுறாங்க? 1000 பேர் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்பொழுது அதில் ஒருத்தவங்க தான் செலக்ட் ஆகிறாங்க, 0.1%. இந்த 0.1%ன்றது மொத்த சிவில் சர்வீஸ், அதாவது குடிமை பணிகளுக்கான தேர்வுன்னு சொல்லுவோம். மொத்த சிவில் சர்வீஸுக்குமே 0.1%. தமிழ்நாட்டிலிருந்து போகிற கேண்டிடேட், சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட், தேர்ச்சி பெற்று போகிற நபர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சிட்டே வருது. 2014 கிட்டத்தட்ட 120 பேர் தமிழ்நாட்டிலேருந்து போனாங்க, கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 119 பேர், கடைசியாக போனது வெறும் 34 பேர். ஸோ அந்த 119ன்றது படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி 34 ஆகிடுச்சு. ஸோ ஒரு சரிவை தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாம் இருக்கும்பொழுது 4-5 வருஷம் ட்ரைனிங் எடுத்தால் தான் பாஸ் ஆக முடியும், எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, இது உண்மையா? உண்மையிலே வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குவாங்க? சரி, ஒன்று நான் புரிஞ்சுக்கணும், அதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்த எக்ஸாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்திலேயே 2வது மிக கடினமான எக்ஸாம் தேர்வு இதுதான். இந்தியாவில் கேள்வியே கேட்க வேண்டாம், இதுதான் த டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன், மிக கடினமான எக்ஸாம் இதுதான். அப்போ ஒரு மிக கடினமான தேர்ச்சிக்கு நான் என்னை தயார்படுத்தி கொள்ளும் பொழுது டைம் ஆக தான் செய்யும். இப்போ நிறைய பயிற்சி மையங்கள் இருக்குது சார், இது வந்து அரசை வந்து ஏற்றுக்கூட வந்து நடத்துகிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க கொடுக்குற இந்த பயிற்சி என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடும்? சி, அரசாங்கம் நடத்துகிற கோச்சிங் ஒன்றுமே சொல்ல போனோம் அப்படின்னா சக்ஸஸ் ரேட் அதிகமாகவே இருக்குது. அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இவங்களுக்கு கீழே நடக்கக்கூடிய இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்னு சொல்லுவோம், ஸ்டேட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு சொல்லுவோம், இவங்க குடிமை பணிகளுக்கான தேர்வுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க. முற்றிலும் இலவசம், போர்டிங் லாட்ஜிங் எல்லாமே ஃப்ரீ, உங்களுக்கு கோச்சிங் உட்பட எல்லாமே ஃப்ரீ. நான் சொன்ன மாதிரி எஸ்டிஏலேருந்து சக்ஸஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட மற்ற இன்ஸ்டிடியூட்டை விட எஸ்டிஐயில் சக்ஸஸ் ரேட் அதிகம். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.